அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எம்இடபிள்யூஎஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா பிடிஎஃப் புக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட்ல எப்படி வாங்குறது, அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இது லைவாகவே டெமோவாகவும் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது, நம்மளோட டெலகிராமில் எப்படி பார்க்குறது எல்லாமே பக்காவாக சொல்கிறேன். ஸோ கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது டெலகிராம் வந்து உங்களுக்கு வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது பண்ணாங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம மெட்டீரியலை பற்றின ஒரு டீட்டெயிலோ இல்லை எதுவும் வேணும்னாலும் நம்மளோட வெப்சைட் இது தான், rlacademy.com. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட வெப்சைட்டில் எப்படி போய் புக்கு வாங்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ரெடி டு லேர்ன் இருக்கு பார். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டு. இதில் போனீங்கன்னா ஷாப் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹோம் இது பேஜ். இதில் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் அப்டேட்டான புக் இருக்கும். ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் வந்தீங்கனாலும் இந்த ஹவு டு பை டெமோ லிங்க் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து எப்படி பாங்குறது அப்படின்னு கற்றுக்கலாம். இந்த வீடியோ பாங்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஷாப் அப்படின்னு போயிட்டீங்கன்னா. ஸோ எல்லா விதமான புக்ஸும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆட்டோமொபைல் புக் வாங்க போறீங்கன்னா இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணோன்னு இங்கே பாருங்க, இந்த இதை கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு சாம்பிள் பிடிஎஃப் பேஜஸ்லாம் வச்சுருப்போம், டெமோ வீடியோ லிங்க்கும் வச்சுருப்போம். ஸோ தயவு செய்து யார் வாங்குறதா இருந்தாலும் இதை வாங்கி என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய சாம்பிள் பிடிஎஃப் பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி காம்போ ஆஃபர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசிஎம்சிக்கோ, ஸோ எத்தனை யூனிட்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ எல்லா விதமான டீட்டெயில்ஸும் சாம்பிள்ஸுமே வச்சுருப்போம். நீங்கள் தயவு செய்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பே பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் எங்கே பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி பார் டெக்னிக்கல் மெட்டீரியல். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது, இதில் கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் டு பேஸ்கட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் டு பேஸ்கட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வியூ பேஸ்கட்டுன்னு இந்த இடத்துல ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இந்த வியூ பேஸ்கட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போயிடும், ஸோ இந்த மாதிரி ப்ரொசீட் டு செக் அவுட்டுன்னு வரும். இந்த இடத்துல கூப்பன் கோட்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல சரிங்களா, கூப்பன் கோட்லாம் எதுவும் கொடுக்க தேவை கிடையாது சரியா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூப்பன் கோடு கொடுக்க தேவையில்ல. இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்கா, ப்ரொசீட் டு செக் அவுட்டு கொடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து நான் வாங்கியிருக்கிறதுனால என்னோட நேமு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லைனா உங்களோட நேமு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். ஏன் மெயில் ஐடி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்லுங்க, ஸோ இந்த இடத்துல மெயில் ஐடி கொடுத்தாதான் உங்களோட மெயில் ஐடிக்கும் டவுன்லோட் ஆப்ஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்காக தான் மெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே பாருங்க பேமெண்ட் வந்துச்சா, பிளேஸ் ஆர்டர் கொடுங்க. ஸோ இது வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் தான், நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஆர்டர் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கும், பே நவ் அப்படின்றத கொடுங்க சரிங்களா. பே நவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்துடும் உங்களுக்கு கியூஆர் கோடு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்ன கியூஆர் கோடை வச்சு கொடுக்குறீங்களா இல்லை என்னன்னு பாருங்க சரிங்களா. ஓகே இப்போ வந்து நான் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிடுறேன் சரிங்களா, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ண போகிறேன் சரிங்களா. கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியாச்சு, நீங்கள் ஜிபே ஃபோன்பே எதுனாலும் வச்சுக்கோங்க, கியூஆர் கோடை டைரெக்டாக வந்து நீங்கள் பே பண்ணிடலாம். ஓகே கிளியரா இருங்க, பேமெண்ட் ஆனோடனே உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு டைம் இங்கே ஓடிட்டு இருப்பாருங்க, அத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும் சரியா. ஓகே ஒரே நிமிஷம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. வரல வேற எதுனா பண்ணிப்போம், ஒரே நிமிஷம் பே பண்ணியாச்சு. இப்ப நான் உங்களுக்கு பே பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பே பண்ணோடனே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும் சரிங்களா. அங்க பாருங்க ப்ராசஸிங் யுவர் பேமெண்ட், கன்ஃபார்மிங் யுவர் பேமெண்ட், ரீடைரக்ட் ஆகுதா. சோ ரீடைரக்ட் ஆனோடனே எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னா பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து வெளியே போயிடுறீங்க, அந்த தவறை பண்ணாதீங்க. ரீடைரக்ட் ஆனோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் லோட் ஆகும்.
உங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ல உங்களுக்கு இன்னொரு பேமெண்ட் ஆகும். ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்ற இடத்துல இப்போ இந்த டிஎன்பிசி அண்ட் டிஎன்எம்இடபிள்யூஎஸ் தமிழ் எக்ஸாம் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிருச்சு. கிளியராங்க? கிளியரா? இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ உங்களோட பிடிஎஃப் வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும். சரியா? ஓகே சார், இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணலை. இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருப்பீங்க தெரியுமா, மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட வெப்சைட்ல நீங்கள் அந்த உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மை அக்கௌண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மை அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் டவுன்லோட்ஸ் இருக்கா. டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வாங்கினீங்களோ எல்லாமே இதில் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், இதுல இருக்கும். இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு வாங்கி வச்சிருக்கேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இப்பதான். சோ இந்த இடத்துல இப்ப நீங்க எப்பனாலும் போய் டவுன்லோட் பண்ணுங்க, எப்பனாலும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் யூனிட் 1 இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது டவுன்லோட் ஆகும். யூனிட் 2, சோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது வாங்குறீங்களோ எல்லாமே மை அக்கௌண்ட்ல போய் இருக்கும். சோ அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட தேவை கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி இருக்கு பாருங்க, உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துருங்க. உங்களோட மெயில் ஐடியில என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம், இந்த இருக்கு பாத்தீங்களா. ஸோ உங்களோட மெயில் ஐடிக்குமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, உங்களோட மெயில் ஐடிக்குமே வந்துடும். ஆர்எல்ஏ அகாடமின்னு வந்துருச்சா, உங்களோட பில் டீடைல்ஸ் வந்துடும். சரிங்களா? உங்களோட பில் டீடைல்ஸ் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும், உங்களோட மெயில் ஐடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதனால பயப்படவே தேவையில்லை, உங்க அமௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். பே பண்ண உடனே உங்களுக்கு மெயிலுக்கும் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட rlacademy.com வெப்சைட்லயும் உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுலயே அக்கௌண்ட்லயே டவுன்லோட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம், எப்படி பே பண்றது எப்படி பை பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? சோ இப்ப அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து நம்மளோட இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸா பாக்குறது அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் நம்ம டெலகிராம்ல யாரும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் கண்டிப்பா, ஏன்னா நம்மளோட டெலகிராம்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் பண்ணிருப்போம். டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம், பின் பண்ணிருப்போம். நம்மளோட rlacademy.com ஆர்எல்ஏ அகாடமி அதுல போயிட்டு நம்மளோட டெலிகிராம் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, ஒரே நிமிஷம். ஸோ இதுதான் நம்மளோட டெலகிராம் பேஜ் ஆர்எல்ஏ அகாடமி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதுலயும் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா சிலபஸ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் எல்லா கொஸ்டின்மே, ஏன்னா நீங்க தேடி எடுக்கணும் இல்லையா வெப்சைட்ல போயிட்டு, அதுக்கு நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, இப்போ பின்ட் மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பின்ட் மெசேஜ்ல டிகிரி ஃபார் சிலபஸ் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட் பாருங்க, டிகிரி சிலபஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்க, ஸோ இதே மாதிரி டிப்ளமோ சிலபஸ் இங்க பாருங்க, டிப்ளமோ சிலபஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுல இங்க பாருங்க சிவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதை கிளிக் பண்ணீங்கன்னா சிவில் ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து எலக்ட்ரிக்கல் கொஸ்டின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், இசிஇ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைலு, அப்புறம் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டரோட சிலபஸ், அதோட சிலபஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருப்போம், பின் மெசேஜ்ல வச்சிருப்போம். ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்க டைரக்டா நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சார் எனக்கு டெலகிராம் சேனல்ல வேணாம், நான் வந்து நான் இது வெப்சைட்லயே நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், வெப்சைட்ல போயிட்டு டிஎன்பிசி சிலபஸ் சிலபஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேஜ் வரும். இதுல கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்னு இருக்கோ அதுக்கு கீழே என்னென்ன போஸ்டிங் இருக்கோ, என்னென்ன போஸ்டிங்க்கு இங்க பாருங்க. ஸோ நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருந்துச்சா இன்டர்வியூ போஸ்டிங்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் டிகிரி, என்ன என்ன போஸ்டிங், என்ன வந்து டிபார்ட்மெண்ட், என்ன இதுல இருந்து எடுக்கிறாங்க, டிகிரியா டிப்ளமோ, இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இதோட லிங்க்கையும் நான் என்ன பண்ணிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், தயவு செய்து போய் பாருங்க. இது சிலபஸ், அதே மாதிரி டிஎன்பிசி சிலபஸ் ஆன்சர் கீஸ்ன்னு போடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன்சர் கீஸ்ன்னு போட்டீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுல வந்துடும். இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு நீங்க ஹோம்ல போயிட்டு இதுல வந்தாலும் கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் கீஸ் இருக்கிறதுல வந்து ஆன்சரோட வரும், கொஸ்டின் பேப்பர்னா கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் வரும். ஸோ எந்தெந்த எக்ஸாம் அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இப்ப நடந்துச்சுல அந்த இன்டர்வியூ போஸ்ட், அதுக்கு வந்து இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துருக்கேன்.
இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீயோட சேர்ந்து டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா, சேர்ந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதோட லிங்கையும் அப்டேட்டிங் ஆன்சர் கீயோட லிங்கையும் நான் கீழே வைக்கிறேன், தயவு செய்து போய் பாருங்க. இல்லாட்டி இல்லை சார் எனக்கு எல்லாமே வந்து டெலகிராம்ல இருக்குன்னா நீங்க தாராளமா டெலகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியலுமே இருக்கு நம்ம கிட்ட, பிடிஎஃப் மெட்டீரியலா. ஸோ வேணுங்கிறவங்க தயவு செய்து வந்து எப்படி பே பண்ணி வாங்குறது அப்படின்றத பாத்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you.